அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து மரம் வெட்டி கடத்தப்படுவது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் தற்போது வனச்சரகர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதாரத்தை வெளியிட வேண்டாம் என கூறி செய்தியாளர்கள் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது வனச்சரகர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டது தொடர்பான செய்தியை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வெளியிட்டதன் எதிரொலியாக தற்போது வனச்சரகர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் வினோத், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையிலிருந்து சட்டவிரோதமாக சில்வர் மரங்கள் வெட்டி கடத்தப்படுவது தொடர்பாக உரிய ஆதாரத்துடன் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியானது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் வனத்துறை அதிகாரிகளும் அவ்வப்போது அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டு கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட லாரிகள் மற்றும் மரங்களை பறிமுதல் செய்ததோடு அந்த லாரி உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த இதனிடையே அந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு லஞ்ச பணம் செல்கிறது என்பது தொடர்பான நோட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த சில ஆதாரங்களும் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி கிடைத்தது. இது குறித்து விளக்கம் கேட்க சென்ற போது இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் எனவும் இதே போல் மரக்கடத்தல் தொடர்பான எந்த செய்தியும் தாங்கள் வெளியிடக்கூடாது என செய்தியாளருக்கு ரூபாய் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கும் முற்பட்ட போது அந்த வீடியோ காட்சிகளும் தற்போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியானது. இந்த நிலையில் லஞ்சம் கொடுக்க முயன்ற வனச்சரகர் சின்னத்தம்பின் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அந்த விசாரணை நடைபெற்றிருந்தது. இதனிடையேதான் இன்று காலை சின்னத்தம்பி என்பவர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக முரளிதரன் என்பவர் வனச்சரகராக தற்போது அப்பகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.